அஜித் நடிப்பில் உருவாகி வரும் வலிமை படம் கைவிடப்பட்டதாக வெளிவரும் செய்திகளால் அதன் தயாரிப்பாளரான போனி கபூர் வருத்தத்தில் இருந்ததால் தல அஜித் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் நேர்கொண்ட பார்வை படத்திற்கு பிறகு தல அஜித் அவர்கள் மீண்டும் வினோத் இயக்கத்தில் வலிமை படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தையும் ஸ்ரீதேவியின் கணவரான போனி கபூர் தான் தயாரிக்கிறார் வலிமை படத்தில் தலா அஜித் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் அதற்காக கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு தனது உடலை சிக்ஸ் பேக்காக மாற்றி வருகிறார் வலிமை படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்புகள் ஐதராபாத்தில் உள்ள ராமாஜி ராவ் பிலிம் சிட்டியில் நடந்து முடிந்துள்ளன அங்கு கிட்டத்தட்ட படத்தின் ஐம்பது சதவீத படப்பிடிப்புகள் முடிவடைந்த நிலையில் இந்தியாவில் கொரோனா பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது இதனால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு அனைவரும் அவரவர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் தலா அஜித் அவர்கள் ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வழக்கம்போல தன்னுடைய ரேஸ் பைக்கில் வந்து சேர்ந்தார் தல அஜித்தின் அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த நேர்கொண்ட பார்வை படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் போனி கபூருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அதனால் அவர் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி வலிமை படத்தில் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்துள்ளார் ஆனால் தற்போதைக்கு லாக்டவுன் முடிவடைய வாய்ப்பில்லாததால் வலிமை படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்புகள் நடப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது இந்த நிலையில் தல அஜித் அவர்கள் வலிமை படத்தை கைவிட்டுவிட்டு வேறு ஒரு இயக்குனரும் புதிய படத்தில் நடிக்கப் போவதாக சினிமா வட்டாரத்தில் இருந்து செய்திகள் வெளிவந்தன இதனால் வலிமை படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் மிகுந்த மனவேதனையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தகவலை அறிந்த தல அஜித் அவர்கள் உடனே தயாரிப்பாளர் போனி கபூருக்கு போன் செய்து தான் வலிமை படத்தில் நடிக்காமல் வேறு எந்த படத்திலும் நடிக்க மாட்டேன் அது தொழில் தர்மம் கிடையாது அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது வலிமை படத்தை முடித்துவிட்டு தான் நான் மற்ற படங்களில் நடிப்பது குறித்து யோசனை செய்வேன் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று தயாரிப்பாளர் போனி கபூருக்கு தல அஜித் அவர்கள் ஆறுதல் கூறியதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளிவந்துள்ளன அஜித்தின் இந்த அறிவிப்பால் போனி கபூர் சற்று நிம்மதி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தல அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கும் நடிகர்களிலே மிகவும் நேர்மையானவர் அவர் எந்த தயாரிப்பாளருக்கும் வேண்டுமென்றே நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயமே இதனால் லாக்டவுன் முடியும் வரை தல அஜித் ரசிகர்கள் வலிமை படத்திற்காக காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி